சம்பிரதாயம் பின்ன பின்னமா இருக்கலாம், மொழிகள் பின்ன பின்னமா இருக்கலாம், தேச பிரதேசங்கள் பின்ன பின்னமா இருக்கலாம், ஆனா எல்லா ஹிருதயத்திலையும் இருந்தது என்னென்ன? பக்தி, பிரேம. இந்த பிரேம பகவானுடைய லீலைகள்னு வந்தது. அந்த லீலைகள்லாம் எங்க இருக்குன்னா பாகவதத்துல இருக்கு. பாகவதமே பல ரூபங்களை எடுத்தது. துகாராம் அபங்கமா ரூபம் எடுத்தது பாகவதம் தான். நாமதேவருடைய அபங்கமா ரூபம் எடுத்தது பாகவதம். பெரியாழ்வார் பிள்ளை தமிழாக ரூபம் எடுத்தது. ஆண்டாளுடைய விரகமா நாச்சியார் திருமொழியா ரூபம் எடுத்தது பாகவதம். அப்படி போறது அது. பலவேறு ரூபங்கள்ல பலவேறு பிராந்திய பாஷைகள்ல இந்த பாகவதம் சர்வத்திர வியாபிய திஷ்டதி, பகவானை போல வியாபிச்சது பாகவதம். இவ்வளவு வியாபிச்சு இத்தனை மகான்களுக்கு கிடைச்சு இந்த பாகவதம் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு. எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா குருநாதாளால கிடைச்சிருக்கு, ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவால கிடைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் மகத்தான பாக்கியசாலிகள், பெரிய பாக்கியவான்கள். யாரை விட பாக்கியசாலிகள்னு இதுவரைக்கும் பாகவதத்தை அனுபவிச்சவா எல்லாரையும் விட பெரிய பாக்கியசாலிகள் நம்ம தான்.